ஹாய் ஆல். நம்மக்கிட்ட வர மதர்ஸ் இல்லை ஃபாதர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைய உன்னிப்பாக கவனிச்சுட்டு இந்த வலது கண்ணோட இடது கண் சின்னதாக இருக்குது டாக்டர், இந்த எதிர்த்து காது விட வலது காது பெருசாக இருக்குது டாக்டர், அப்புறம் புருவம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கீழே வந்திருக்கு ஒரு பக்கம் மேலே வந்திருக்குன்னு அவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சுக்கணும்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான், அதை நம்ம ரீஅஷர் பண்ணிக்கலாம், எது நார்மல் எதாக அப்படின்னாலும் சொல்லிக்கலாம். பட் ரொம்ப காமனாக பார்க்க வேண்டியது, முக்கியமாக பார்க்க வேண்டியது, நம்ம ஈஸியாக மிஸ் பண்ணிடுறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? மெயின் வந்து விதைங்க, டெஸ்டிஸ், ஸ்குவாட்டல் சாக்லக்கு டெஸ்டிஸ். ஸோ இது எப்படி உருவா தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம யார் உருவானோ ஒரு ஃபீமேல் பாடி தான் உருவாகும். ஃபஸ்ட்டு உருவாகிற குழந்தை ஒரு 6 வாரத்துக்கு அப்புறம் தான் அப்பாட்டிருந்து எக்ஸ் வருதா ஒய் வருதாங்க கொடுத்து அது ஃபீமேலா மேலா அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது குழந்தை உருவாகும் போது அந்த விதை வந்து ஃபஸ்ட்டு அப்டமுக்குள்ளே தான் இருக்குது, டெஸ்டிஸ் வந்து வயிற்றுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸ்லோ ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே ஆகும்போது தான் ஸ்லோவாக அது அப்டாமனாக வந்து டிசன்டாகி கீழே ஸ்குவாட்டல் சாக், அதாவது விதை பையில் வந்து தங்குது. இப்போ ஏன் உள்ளே இருக்க வேண்டியதானே ஏன் வெளியே வருது? மெயின் என்ன அப்படின்னா, நம்ம பாடி கோர் பாடி டெம்பரேச்சர்லேருந்து மினிமம் ஒரு 3 டிகிரிஸாவது அது கம்மியாக இருந்தால் தான் அதோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும். என்ன ஃபங்க்ஷன்? ஹார்மோன் ப்ரொடக்ஷன், செமன் ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து நார்மலாக பண்ண முடியும். இது என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பிறக்கும் போது சில டைம் அந்த டெஸ்டிஸ் வந்து டிசண்டராக இல்லை, விதை வந்து இறங்கலை அப்படின்னா அது ஓகே அது நார்மல் தானோ அப்படின்னு சொல்லி அப்நார்மல் இல்லையோ அப்படின்னு தெரியாமல் ரொம்ப லேட்டர் ஆஃப் டைமில் வந்து சொல்கிறாங்க அதையா. ஸோ மெயின் என்னென்னா, விதை வெளியே இருந்தால் தான் நான் சொன்ன மாதிரி அதோட க்ரோத்து ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கும். ஸோ சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணோம், லொக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணுங்கிறத நம்ம உங்கள் ப்ரீட்ரிஷன், உங்கள் ஃபேமிலி ப்ரீட்ரிஷன் யார் இருக்காங்களோ அதை பார்த்து அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இது பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.